நாள் கடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, மிகவும் தொன்மையானது தமிழ் இசை என்பதை நிரூபிக்கவும் தமிழ் கவிதையையும் தமிழ் இசையையும் பிரிக்கவே முடியாது என்பதை எடுத்துக்காட்டவும் அவை எப்போதும் சேர்ந்தே இருந்தன என்பதை சிறப்பாக விளக்குவதற்காகவும் மக்கள் தொலைக்காட்சி மூலம் பன்னிசை வித்தகர்கள் என்னும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 100வது பகுதியை எழுதியிருக்கும் தருணத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் ஆதரவு தெரிவித்து வரும் சில பெரிய அரிய பெரிய கலைஞர்களை உங்கள் சார்பில் சந்திக்க இருக்கிறோம். அதில் முதலிடம் பெறுபவர் சங்கீத கலாநிதி திருமதி வேதவல்லி அவர்கள். அவர் மியூசிஷியன் அமங் மியூசிஷியன்ஸ் என்கின்ற சிறப்புக்கு ஏற்ப கலைஞர்களின் கலைஞராக விளங்குகின்ற ஒரு அபூர்வ பெண்மணி. சங்கீத கலாநிதி எத்தனையோ விருதுகள் அவர் வாங்கியிருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் விட அவருடைய சிறப்பு என்னவென்றால் தங்க மனம் கொண்ட தங்கமான மனிதர், தங்கமான பெண்மணி. இந்த பாரத நாட்டு பெண்மணிகளில் தலை சிறந்த பெண்மணிகளில் ஒருவர் அவர். அம்மா வணக்கம். வணக்கம். உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இந்த பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தை நீங்க பாத்தீங்க. பார்த்து உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்க பாராட்டு சொன்னீங்க. அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. இப்போ 100வது எபிசோடுக்கு வந்திருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன நாங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இந்த எபிசோடனுடைய கருத்தை தவிர உங்களுடைய ஒரு பெரிய விஷரி நான் அதை நான் முதல்ல சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா உங்களுடைய பழைய இதர டிவிகளில் வர உங்களுடைய கவி அந்த சம்மேளனம் மாதிரி நிறையா பண்ணுறீங்க, அதில் நிஜமாகவே நான் அதை வச்சு பார்க்குறதுல ரொம்ப ஆசைப்படுறேன். அது இருக்கட்டும். இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நிஜமாகவே அது தோணும்பொழுது என்கிட்ட உஷா சொன்னான் இந்த மாதிரி இது நல்ல ஒரு நிகழ்ச்சி, அதுவும் அவ அந்த சகோதரர்கள் கூடலிங்கம் வைத்தியலிங்கம் ரொம்ப அழகாக பண்ணுறது, இதை வச்சு பண்ணணுங்கிறது இந்த டாக்டர் சுந்தருக்கு தோணினது ஒரு பெரிய விஷயம். டாக்டர் சுந்தரம் அவர்களுக்கும் உஷா பரத்வாஜ் அவர்களுக்கும் எவ்வளவு நம்ம வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது தேங்க்ஸ்ன்னு சொல்லலாமா, அதை சொன்னாலும் போகாதுங்கிறது தான். ஏன்னா இது ரெண்டையும் இணைத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். ஏன் அதை என்ன நான் விரும்புகிறேன் அப்படின்னா தமிழ்லேயே எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. அது ரொம்ப அதுக்காக ஒன்றும் பெரிய தமிழ் புலமையெல்லாம் உண்டு நான் எதுலேயுமே சொல்ல மாட்டேன். தமிழில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. என்னத்தினால என்ன திவ்ய பிரபந்தத்தினால ஒவ்வொரு ஆழ்வார்களையும் ரசித்து நான் எல்லா கச்சேரியிலையுமே ஆழ்வார்களுடைய பாஷரம் ஒன்று பாடுற வழக்கம். அந்த கவிகளை வச்சுருந்த ஒரு கவித்துவம் இருக்கே அதை எத்தனை ரசித்தாலும் போகாது. ஏன் அந்த தமிழ் இப்போ நமக்கு இல்லை அப்படின்னு ஒரு சமயம் நமக்கு ரொம்ப வேதனையாக கூட இருக்குது. அதனால் அப்படியே ஒரு செந்தமிழாக பேசணுங்கிறது இல்லை, இருந்தாலும் இப்போ இருக்கிற தமிழை கொஞ்சம் மாற்றிக்கலாமோ அப்படின்னு தோன்றது. தமிழாகவே பேசலாம், தமிழாகவே பேசலாம், தமிழை தமிழாகவே பேசலாம். இது உங்களுடைய இந்த கருத்தை வந்து மக்கள் தொலைக்காட்சியினுடைய மகத்தான சேவைக்கு ஒரு பாராட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் தெரிவிப்பது அப்படின்னா அது மக்கள் தொலைக்காட்சி செய்கிற ஒரு மகத்தான சேவையா. ஒரு மூத்த கலைஞர் நீங்க, உங்ககிட்ட இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது எப்பவுமே ஒரு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு செய்யும் போது என்னதான் வரவேற்பை பெற்றாலும் இதை விட இன்னும் நம்ம எப்படி சிறப்பாக செய்ய முடியுங்கிற ஆசை தான் நமக்கு தோணும். ஒரு மூத்த கலைஞர்ன்ற முறையில் ரொம்ப நீங்க அனுபவப்பட்டோர்
நீங்கள் பா உங்கள் பாட்டு அனுபவம், இசை அனுபவம், நிகழ்ச்சிகள் அனுபவம் உங்களுக்கு ரொம்ப அதிகம். இதை நாங்கள் இன்னும் எப்படி மெருகேற்றலாம்னு நீங்கள் ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, இதை மெருகேற்றணும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய தரம் குறைந்ததாக அர்த்தமாயிடும். அதில் எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த கலித்தொகையிலேருந்து ஆரம்பித்து பண்ணுறதுங்கிறது லேசான காரியமே இல்லை. ஆனால் அப்போ ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் எல்லாருமே இசையுடன் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்கிறதுக்கு நிறையா வந்து உள்ளார்ந்த அர்த்தங்கள்லாம் நிறையாவே இருக்குது. அதனால் ஈவன் இப்போது நீங்கள் நம்ம ஆழ்வார்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, ஆடி பாடி அகம் கரைந்து, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்க நாடி நாடி நரசிங்கா வென்றுன்னு நம்மாழ்வார் பாடியிருக்கார். அதனால் எல்லாத்தையுமே அவள் பாடி தான் பண்ணினான். அந்த இசையுடன் சேர்க்கச்சே இந்த பாவம் நிறையா ஆறுதுங்கிறது அபிப்பிராயம் நம்ம பெரியவர்கள்லேருந்து வந்தது. இந்த பாஷைகள் என்னத்தினால மாறித்துன்னா, அப்பப்போ அப்பப்போ இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் அரசர்கள் வந்து அந்த அந்த ஒரு பாஷையினால் மாறித்தே தவிர, அதுகள் அது அப்படியே தான் வந்துட்டுருக்கு. அதை தனியாக எடுத்து நம்ம பார்க்குறப்போ நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இவன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. இதை எப்படி பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் வந்து எனக்கு இன்னும் சொல்லணுங்கிறதுல அசாத்தியமாக இருக்குது. இதை இன்னும் என்ன பண்ணலாங்கிறதுக்கே அதில் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு அதை பிரித்து போட்டு எல்லாம் பண்ணிட்டான். அதை சொன்னதோடு இல்லாத ஒவ்வொன்றிலேருந்து எடுத்து அந்த பாசுரங்களை பாடின அழகு இந்த குழந்தைகள் ஒத்தத்தர் பாடினால அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இன்னும் அதைப்போல் கர்நாடக சங்கீதம் பாஷையினுடைய இது இல்லாமல் எல்லாத்தையுமே கலந்து ஒன்று பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணித்து அதை பார்க்கச்சேன். ஏன்னா அந்த ராகங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் மாறலாம், வார்த்தையினுடைய அமைப்புகள் மாறலாம், ஆனால் அது உள்ளே இருக்கிறது ஒன்று தான். பரபிரம்மம் அத்வைத்த மாதிரி அந்த பரபிரம்மங்கிறது ஒன்று தான் இருக்குது. நீ நாராயணான் கூட்டாலும் கூட்டுக்கோ, முருகான் கூட்டாலும் கூட்டுக்கோன்னு சொல்கிற மாதிரி அந்த சங்கீதங்கிறது அங்கே இருக்குது. அது பரபிரம்மம். அதுக்கு எந்த பாஷையில் சொன்னாலுமே பக்தி தான் பிராதான்யம். அதனால் அது எல்லாமே சொல்லியிருக்கார் நம்ம பெரியவா. அது ரொம்ப அழகாக கையாண்டு எல்லாம் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பார்க்கறதுக்கு இதை மாதிரி இன்னும் நிறையா இவா பண்ணணும். சார், புதுசு புதுசாக அவளுக்கு தோணணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி நிறையா பண்ணினாக்க நிஜமாகவே நல்லாயிருக்கும். அம்மா, நீங்கள் இசையோடு எப்போதும் கலந்திருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தில் திளைத்து கொண்டு இருப்பவர்கள். திளைத்தவர்கள் சொல்ல மாட்டேன், திளைத்து கொண்டே இருப்பவர்கள். நீங்கள் வந்து கலித்தொகையை பற்றி குறிப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது. உங்களுக்கு ஒரே வார்த்தை தான் நாங்கள் சொல்லி உங்ககிட்டேருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். ஒன்று வந்து இந்த எங்களுடைய முதல் நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் எங்களுக்கு தொலைபேசியில் பாராட்டு தெரிவிச்சிங்க. இப்போ இந்த 100வது நிகழ்ச்சியை வரும் பொழுது முதல்ல நான் உங்ககிட்ட தான் வரோம். முதல் உங்ககிட்ட தான் நாங்கள் வரோம். மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன் என்ற எச்சரிக்கையோடு உங்களிடமிருந்து நிச்சயமாக. பாரத நாட்டினுடைய கலை சிறப்பை பார் முழுக்க பரப்பி வருகின்ற ஒரு மகத்தான கலைஞர். அது மட்டுமல்லாமல் பாரதத்தின் அடிநாதமான பண்பாட்டை தன்னுடைய வாழ்வினுடைய இயல்பாக நெறியாக வாழ்ந்து கொண்டு வருபவர் பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள். அவரை சந்திப்போமா? வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி தமிழிசைக்கு ஒரு பெரிய தொண்டாற்றி வருகிறார்கள் இசைக்கவி ரமணன், டாக்டர் சுந்தர், பேராசிரியர் வைத்திலிங்கம். இவங்க மூணு பேருமா சேர்ந்து அப்படியே இசையையும் இலக்கியத்தையும் பக்தியையும் குழைத்து குழந்தைங்களுக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கூட ஜனங்கள் பார்ப்பாங்க, நல்லது கொடுத்தா கண்டிப்பாக ரசிகர்கள் எடுத்துப்பாங்கங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி. இதில் தமிழ் பண்பாடுன்னு பேசிகிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த தமிழ் பண்பாடுக்கு உயிராக இருக்கக்கூடிய பக்தி, அந்த பக்தி இலக்கியம், அந்த இலக்கிய சுவை, அதை இலக்கியத்தை இசையோடு கலந்தாதான் முழுமை பெறுகிறது. வெறுமன சில விஷயத்தை நம்ம பேசிடுறதுங்கிறது வச்சனம் மாதிரி இருக்கும். அந்த வச்சனத்தை வந்து இசையோடு கலந்து கொடுத்தாக்கே எவ்வளோ நல்லாயிருக்குங்கிறது பழைய நாடகங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் டிஆர் மகாலிங்கம், தியாகராஜ பாகவதர், கேபி சுந்தராம்பாள் இவங்கள்லாம் வந்து மேடையில் அவங்களே நடித்து அவங்களே பாடி அவங்களே வசனத்தையும் பேசி ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் எல்லாத்தையும் நம்ம ஜனங்களுக்கு தலையில் ஏற்றிருக்காங்க, ஊட்டியிருக்காங்க. அதே போல் இப்பொழுது இந்த
மக்கள் தொலைக்காட்சி ஒரு பெரிய தொண்டாற்றி வருகிறார்கள். அதாவது பாட்டுன்னா அதுக்கு சந்தம் வேணுங்கிறத இந்த தமிழ் இலக்கியம் படித்தா தெரியும். எப்படி இருந்தாலும் பாட்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்க முடியாதுங்கிறத, எப்படி இருந்தாலும் இசை அப்படிங்கிறதையும் நினச்சிக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பெரிய தொண்டாற்றி வரும் மக்கள் தொலைக்காட்சிக்கு தமிழர்களும் பக்திமார்களும் ரசிகர்களும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். இசை, கவிதை, நாடகம், சிற்பம், ஓவியம் இதெல்லாம் கலந்து வந்த கலை தான் நீங்கள் எங்களுக்கு காட்டக்கூடிய நடனக்கலை. எனவே இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் தெரிவித்த கருத்து, நீங்கள் தெரிவித்த வாழ்த்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையின்ட்டு உங்களுக்கு நன்றி சொல்லி, மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் எங்களுக்கு எப்பவும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். வணக்கம் நேயர்களே, பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி 100 காண்கின்ற பொன்னான நேரம் இது. இதில் இன்றைக்கு இப்பொழுது நாம் யாரிடம் வாழ்த்து பெற வந்திருக்கிறோம் தெரியுமா? திரைப்பட பாடல்களை தனக்கே உரிய இனிமையான பாணியில் பாடி ஒரு இளைய சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக கர்நாடக சங்கீதத்தை கேட்க வைத்த பெருமை ஒருவருக்கு உண்டு. அவர் யார்? பல பல விருதுகளுக்கு சொந்தக்காரர், பல பேருடைய அன்புக்கு சொந்தக்காரராக என்றும் இளமையாக விளங்குகின்ற திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள்தான். வணக்கம். வணக்கம் சார். இப்போ தேனான குரல் கொண்ட உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் ஒருத்தரை சந்திக்கும் போது நீங்கள் சௌக்கியமா நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. உங்களை பார்க்குறவங்க எல்லாம் கேட்குற கேள்வி, நீங்கள் எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுலேருந்து நீங்கள் துவங்கலாம். கண்டிப்பாக இசை தான் காரணம். இசை தான் காரணம். இன்னொரு காரணம் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப ரொம்ப ஆர்வம். ஸோ அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பட் ஆனால் இசை இசை கண்டிப்பாக நம்மளுக்கு மனதுக்கும் உடலுக்கும் ஒரு அமைதி எல்லாத்தையும் கொடுக்கறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சி தான் இந்த சின்ன வயசில் இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் பாடும்போது நீங்கள் இசை சொன்னீங்க, விளையாட்டு சொன்னீங்க. இசையை விளையாட்டாக பாடுற மாதிரி தான் இருக்குது, அனாயாசமாக இருக்குது. அதனால் மக்கள் தொலைக்காட்சி சார்பில் எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இந்த பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி இப்போது 100 வயசாக போகிறது. 16 எண்ணிக்கும் மாறாது. உங்ககிட்ட ஒரு வாழ்த்து பெறலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். உங்கள் கருத்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தமிழும் இசையும் ரெண்டுமே பிரிக்க முடியாது. அதாவது தமிழ் இசை அந்த பாரம்பரியமான ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் தமிழ் இன் த வேர்ல்டு. அப்போது ஸோ எவ்வளோ அந்த ட்ரெடிஷன் வந்து காப்பாற்றிட்டு வரோம். அதோட இசையும் நம்ம கர்நாடக இசை ஆனாலும் ஃபோக் மியூசிக் ஆனாலும் எல்லாம் ரொம்ப காப்பாற்றிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் நீங்கள் வந்து இந்த பன்னிசை வித்தகர்கள் என்ற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். அண்ட் ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஸ்டார்ட் அந்த ஆரம்பத்துலேருந்து நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. அண்டு எல்லாருக்கும் அது தெரியணும், அந்த ட்ரெடிஷன் எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு ட்ரெடிஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு எல்லாருக்கும் அது புரியணும். அது நீங்கள் பண்ணிட்டு வரீங்க. அது 100 எபிசோட்ஸ் ஆயிருக்கு. அதில் வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு மக்கள் டிவி. இன்னும் 100 வருஷம் சரி அது தொடர்ந்துட்டே இருக்கணும் நான் என்னுடைய ஆசை. இந்த நிகழ்ச்சியை ஆர்வமுடன் பார்த்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லி வருபவர் சிறந்த தேசபக்தர். வடசென்னை மக்களுக்கு இலக்கிய தாகம் எந்த விதத்திலும் குறைவில்லை என்று நிரூபிக்கும் வண்ணம் மாதா மாதம் வியாசர் பாடியில் தான் கட்டி எழுப்பியுள்ள திருமண மண்டபத்தில் அருமையான நிகழ்ச்சிகளை வழங்குபவர், எத்தனையோ பேருக்கு அமைதியாக ஆதரவுகள் பல அளித்து வரும் புரவலர், அப்படி ஒரு மனிதரை திரு குருமூர்த்தி அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்க இருக்கிறோம். வருகிறீர்களா? வணக்கம் குருமூர்த்தி ஐயா. வணக்கம் ஐயா. உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி 100வது பகுதியை எட்டுகிறது. ஸோ நீங்கள் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க, உங்களுடைய கருத்துக்களை அப்பப்போ வேறு சொல்வீங்க.
ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கருத்து என்னங்கிறது இன்றைக்கி நேயர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும். இந்த பன்னிசை வித்தர்களுடைய நிகழ்ச்சி என்பது தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் மக்கள் டிவி மூலமாக. அதை வழங்குகின்ற நம்முடைய இசைக்கவி ரமணன் அவர்கள் தாங்கள் வழங்குகின்ற பாணி எல்லா நிகழ்ச்சிகளுமே நான் உங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு வித்தியாசமான பாணியிலே மக்கள் மத்தியிலே பதியும்படி அதை வழங்குகிறீர்கள். அதுவும் நம்முடைய கலைமாமணி டாக்டர் சுந்தரையா அவர்கள், நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள், நம்முடைய குழந்தை ஜேபி கீர்த்தனா போன்றவர்களெல்லாம் அவ்வளோ இருந்து அந்த விஷயங்களை ஆழ்வார்கள், நாயன்மார்கள், தொல்காப்பியங்கள் போன்ற செய்திகளை சொல்லி அதிலிருந்து சாரங்களை எப்படி அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள் என்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற சுரங்கத்தில் இருக்கின்ற விஷயங்களை, தங்கங்களை அதை நீங்கள் மேற்கொண்டு மக்களுக்கு அடையும்படி செய்கிறீர்கள் என்று தான் நான் உணர முடிகிறது. அவர்களும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு வார்த்தைக்கு வார்த்தையாக எப்படி நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் ஒரு வார்த்தைக்கு எப்படி வித்தியாசப்படும்படி ஆழமாக கையாண்டிருக்கிறார்கள் என்பதை விளக்குகின்ற பொழுது அதை நீங்கள் மெருகூட்டி விளக்குகிறீர்கள் மக்களுக்கு. மக்கள் டிவி மூலமாக உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பினை நீங்கள் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி. ஆனால் உங்கள் பார்வையில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து இவ்வளோ ஆர்வமோடு பார்த்து கருத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் தொடர்ந்து காண வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக. வணக்கம் நேயர்களே. 100 காண்கின்ற பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியை பற்றி நாம் சில அரிய பெரிய மனிதர்களிடமிருந்து சிறப்பு வாழ்த்துக்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம். இசைக்கலைஞர்களை பார்த்தோம், தேசபக்தரை பார்த்தோம். இன்று ஒரு குடும்ப தலைவியை நாம் சந்திப்போமா? இவர்கள் 5 வயதிலிருந்து முறையாக கர்நாடக சங்கீதம் கற்று ஒரு பெரிய குடும்பத்தின் பெரிய தலைவியாக விளங்கியவர்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லலாம். அதை காட்டிலும் இந்த பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை பகுதிகள் வெளிவந்தனவோ, ஒளிபரப்பானதோ ஒன்று கூட விடாமல் பார்த்தவர்கள் என்கின்ற பெருமை ஒரு சிலருக்கே சேரும். அது இந்த அம்மையாருக்கு சேரும். அவர் யார் தெரியுமா? திருமதி சாவித்ரி சேஷன் அவர்களைத்தான் இப்பொழுது நாம் சந்திக்கப் போகிறோம். திரு அனந்தராம சேஷன் என்று 27 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்தவரும், 25க்கும் மேற்பட்ட சுப்பிரபாதங்கள் எழுதியவரும், வடமொழியில் ஆசுகவியாக விளங்கியவருமான, இந்து நாளிதழில் உதவி ஆசிரியராக எத்தனையோ தலையங்கங்கள் தீட்டியவருமான அந்த பெரியவரின் துணைவி, இன்றைக்கும் குடும்ப தலைவியாக விளங்குகின்ற திருமதி சாவித்ரி சேஷன் அவர்களை இப்பொழுது சந்திப்போம். இசைக்காது உள்ளவர்கள், கவிதை ரசனை உள்ளவர்கள், இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள், அவர்களை இப்பொழுது சந்திப்போம். அம்மா வணக்கம். வணக்கம். இந்த பன்னிசை வித்தகர் நிகழ்ச்சியை ஒன்று விடாமல் பார்த்துருந்தீர்கள் நீங்கள். ஆமாம். உங்கள் கருத்து என்னன்னு தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றோம். அதை பற்றி சொல்லணும்னாக்க, தொலைக்காட்சின்னு ஒன்று இருந்து அதில் வந்து எத்தனை சேனல் இருந்தாலும் இந்த மக்கள் சேனல் மாதிரி ஒரு சேனலும் ஆகாது. அதுக்கு அந்த மக்கள் சேனல் வந்து இந்த தமிழுங்கிற 3 எழுத்துக்கு எவ்வளோ பெருமை சேர்க்குறோமோ அவ்வளோ பெருமை சேர்த்துருக்காங்க. ஆமாம். முழுக்க மக்கள் டிவியில் தமிழ் தான் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்களும் நிறைய இருக்குது. ஆனால் இந்த பன்னிசை வித்தர்கள்ங்கிறத நான் வந்து பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது மாதிரி இனிமேல் வருமாங்கிறது தெரியாது, இதை இவா இப்படியே நிறுத்திடாது இருக்கணுமேங்கிற ஒரு ஆதங்கமும் எனக்கு இருக்குது. அதில் இந்த தினமும் அந்த வாரத்தில் 2 நாள் ஒரு காவேரி, ஒரு கங்கை, தாமிரபரணி 3 ஆறுலேயும் சேர்ந்து ஒரு குத்தால அருவியாக கொட்டி அந்த அருவியில் மனசளவிலையும் உடம்பளவிலையும் அப்படியே குளிர்ந்து போய் அந்த அரை மணி நேரம் நிற்கிறோமே, அது இனிமேல் எப்படி எல்லாருக்கும் கிடைக்குன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள்லாம் 4 மணிக்கு எழுந்திருந்து பிராத காலத்தில் ஏந்திருக்கிறவா, இந்த அர்த்தராத்திரி 7 மணின்னு ஏந்திருக்கிற வாழ்க்கை இதை ரசிக்க முடியாது. அதனால் எங்களுக்கு தான் இதை ரசிக்க முடியும். அதனால் இது இன்னும் கொஞ்சம் போகாதான்னு தோணும். நடுவில் இருக்கிற ஒரு கவிஞர், இந்த பக்கம் இருக்கிற ஒரு புலவர், இந்த பக்கம் இருக்கிற ஒரு சங்கீத வித்வான், இந்த 3 பேருடைய அலசலும் அதை என்ன சொல்கிறது, எதை வந்து தலையில் வச்சுக்கிறதுங்கிறது தெரியல. மொதல் காரியம்
இவ்வளோ பெரிய வயசான ஒரு 80 வயசானவருடைய புத்தி கூர்மையை நினச்சி பார்த்தாக்க, இப்போ நான் வந்து என்னுடைய அவரை நினச்சிக்கிறேன். இவா அவ ரெண்டு பேரும் இப்போ இருந்தாலும்னா அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குங்கிறது நான் ரொம்ப யோசித்து பார்க்குறேன். அது இப்போ எனக்கு கிடைக்காம போயிடுதேங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஆனால் அவரை அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கிருபானந்த வாரியார் மாதிரி ஒரு வார்த்தைக்கு 10 அர்த்தம் சொல்கிற மாதிரி அவர் எங்கேருந்தோ கொண்டு கொண்டு கொட்டுறாரு. அப்படியே நான் சங்கீதம் படித்தேன், ஆனால் அந்த சங்கீதத்தில் ஒவ்வொரு ராகத்துக்கும் இந்த ரெண்டாவது பேர் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. இப்போ நான் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்காமல் போயிட்டோமே நினச்சிட்டுருக்கேன். ஆனால் இப்போ நான் அதெல்லாம் குறிப்பிடுத்துட்டுருக்கேன். இவ்வளவும் எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் குறிப்பிடுத்துட்டுருக்கேன். இதுக்கு மேலே டாக்டர் சுந்தரராஜன் அந்த சங்கீதத்தினுடைய இதெல்லாம் நழிவு சொல்வுகள் எல்லாம் அவர் சொல்கிற போது நான் இன்னும் ஒரு 72 வருஷம் முன்னாலே போயிட்டேன். 5 வயசில் நான் பாட ஆரம்பித்து 9 வயசில் அந்த மேடையில் உட்காந்துட்டு இப்போ இந்த குழந்தைகளெல்லாம் அந்த மேடை ஏறி பாடுறது நானும் அதே ஆக மாட்டேனான்னு எனக்கு இப்போ தோன்றது. அதே மாதிரி அந்த குழந்தைகள் பாடுற என்ன வித்வத்துங்கிறது எனக்கு புரியலை. அந்த காலத்தில் சொல்லலாம் அஸ்திவாரம் நிறைய போட்டால் தான் வரும்னு விட்டுவோம், ஆனால் இந்த குழந்தைகள் வந்து தாங்களே அஸ்திவாரம் போட்டுட்டு தான் பாடுற மாதிரி தோன்றது. அவ்வளோ அழகாக ரொம்ப நன்னாக இருக்குது. ஒரு இடத்துலையாவது ஒரு சுருதி பிசகி ஒன்று கிடையாது. அது ஒரு 2 நிமிஷம் தானே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பாடமாட்டாளான்னு அப்படின்னு தோன்றது. இப்போ என்னன்னா மொத்தத்தில் நான் இந்த இதை பார்த்துட்டு இப்போ தான் நான் வந்து தமிழ் படிக்கிறேன். பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி 100வது பகுதியை எட்டியிருக்கின்ற இந்த தருணத்திலே நாம் பல அரிய கலைஞர்களை சந்தித்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் மிகப்பெரிய மிருதங்க கலைஞர் ஒருவரை இப்பொழுது நாம் சந்திக்கிறோம். திருமதி எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாள் அவர்களோடு அவர் எப்பொழுதும் இணைந்து பக்கவாத்தியம் வாசித்திருக்கிறார். அம்மையாரோடு அவர் செல்லாத நாடே இல்லை என்று சொல்லலாம். சிட்டிபாபு அவர்கள் அவருடைய வீணைக்கும் ஒத்து வந்தது இவருடைய மிருதங்கம். உடம்புக்கு உயிர் எப்படி இன்றியமையாததோ அப்படி கச்சேரிக்கு பக்கவாத்தியம் என்று நம்மை உணர வைத்த ஒரு அற்புத கலைஞர் குருவாயூர் துரை அவர்களை உங்கள் சார்பில் சந்திக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி இப்போ 100வது எபிசோடுக்கு வருது. ஆமாம் ஆமாம். நான் எல்லாத்தையும் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன். 100வது எபிசோட் எழுதா? ஆமாம். ஆஹா, 100வது எபிசோட்டில் பன்னிசை வித்தகர்கள் பற்றி இந்த மக்கள் தொலைக்காட்சியில் எங்களை போன்ற வித்வாங்களுக்கும் இசை பெருமக்களும் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் எல்லோருக்கும் ஒரு ஊற்று கொடுத்து கலையை வளர்க்கவும் உதவியாக இருந்து வருகின்றன. இப்பேற்பட்ட மக்கள் தொலைக்காட்சியின் மக்கள் தொலைக்காட்சியின் உண்மையான ஒரு ஒத்துழைப்பை நாங்கள் எல்லோரும் வருகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களுடைய வயதையும் உங்களுடைய உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் எங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் ஒதுக்கி தந்ததுக்கு மக்கள் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து. வணக்கம். 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 மிகவும் சுவாரஸ்யமான ஒரு மனிதரை நாம் சந்திக்க இருக்கிறோம். அவருடைய கருத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நாம் அவரை சந்திக்கின்ற இடத்திற்கு பெயர் சிவாலயம். இதைவிட பொருத்தமான பெயர் வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் நாம் சந்திக்க போகின்ற மனிதர் ஒரு சிவநேயர், சிவநேய செல்வர். அவர் இந்த அறையிலே வைத்திருக்கும் நூல்களை நாம் பார்த்து முடிப்பதற்கே பல காலம் செல்லும். அரிய நூல்களை இங்கே வைத்திருக்கிறார். அரிய பதிப்புகளையும் அவர் இட்டு வருகிறார். அண்மையிலே திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை அவர் வெளியிட்டு மிகப்பெரிய சிறப்பு செய்தார். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மாட்சி இல்லை என்று பாரதியின் வாக்குப்படி அருமையான ஒரு பதிப்பையும் அவர் செய்திருக்கிறார். நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மனிதர் சிவநேய செல்வர், சிவாலயத்தில் வாழும் திரு மோகன் அவர்கள். வணக்கம் மோகன் அவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா இங்கே சில புத்தகங்களை உங்கள் அனுமதியோடு களவாடிக்கிட்டு போகலான்னு தோணுது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காப்பி தரேன், எல்லா புத்தகத்திலையும் தரேன். அருமையாக இருக்கு, அருமையாக இருக்கு. இந்த பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது, ஒரு சிவநேய செல்வர் என்கின்ற முறையிலும், ஒரு அரிய பல நூல்களை படித்தவர் என்கின்ற முறையிலும், இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவர் என்கின்ற முறையிலும்,
அதற்கெல்லாம் மேலாக எங்களுடைய பிதாமகர் திரு வைத்திலிங்கன் ஐயா அவர்களுடைய மிக அணுக்கமான ஒரு நண்பர் என்கின்ற முறையிலும் உங்கள் கருத்து என்னன்னு நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இந்த நிகழ்ச்சி நான் மிகவும் விரும்பி பார்க்கின்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நான் மிகவும் ஆர்வமுடன் பார்ப்பேன். பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை சுந்தரேசனார் வழியில் வந்த நம் வைத்தியலிங்கம் ஐயா அவர்களையும் உங்களையும் பல இளம் கலைஞர்களையும் நான் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறேன். மிக அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மக்கள் தொலைக்காட்சி சேனல் மட்டும்தான் தமிழகத்தில் நடத்தி வருகிறது. மக்கள் தொலைக்காட்சிக்கு நான் இந்த சமூகத்திற்கு சமூகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். Oh, my God.